தகுதி வாய்ந்த விழா தலைவர் அவர்கள், என் அன்பு உடன்பிறப்புகளான கலைஞர் பெருமக்களே, மேடையிலே வீசிருக்கின்ற தயாரிப்பாளர்களே, விநியோகஸ்தர்களே, இயக்குநர்களே, ஒளிப்பதிவாளர்களே, ஒளிப்பதிவாளர்களே, என் முன்னாலே வீட்டிருக்கின்ற பெரியவர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, உள்ளேயும் இந்த திறவுக்குள்ளேயும் வெளியேயும் லட்சோப லட்சம் மக்களான என் தத்தத்தின் தத்தமான உடன்பிறப்பக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இரண்டு பிரச்சனைகளை பற்றி நான் பேச வேண்டிய கடமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன். ஒன்று, பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு விளக்கம் தர வேண்டியது என்னுடைய மாபெரும் கடமையாகும். தோன்றி புகழ் தோன்றுக என்று வள்ளுவர் சொன்னார், எப்படி பிறக்கும் போதே புகழவர்களாக பிறக்க முடியும், இப்பணியில் புகழோடு இருக்க வேண்டும் என்பதுதான் புகழே தவிர பிறக்கும் போதே புகழோடு பிறக்க வேண்டும் என்று அந்த புகழில் திருக்குறள் எழுதப்படவில்லை என்பதை என் தம்பி பாக்யராஜுக்கு முதலில் நான் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமையாகும். ஆனால் அவர் திறமைசாலி, வேறு தலைப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. ஆகவே இந்த அர்த்தத்தை கொடுத்து கொண்டு அதை ஒரு நகைச்சுவையாக காட்டி ஒரு கதையை இயக்குவதைப் போல நமக்கு பயிற்சி தந்திருக்கின்றார்கள். அதற்காக இங்கே பல்வேறு பிரச்சனைகளை சொல்லும் போது என்னுடைய அனுபவ மாதத்தை பற்றி அருமை தம்பி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதற்கொண்டு இப்போது நான் இருக்கும்போது என்னோடு நடிப்பதற்கோ அது வேறு படங்களில் நான் நடித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கின்ற வாய்ப்பையோ பெறாத ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்ற அத்தனை நடிகர்களுக்கும் நான் ஒன்று கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த டாக்டர் பட்டம் எனக்கு தந்தது அல்ல, கலை உலகத்துக்கு தந்த டாக்டர் பட்டமே தவிர எனக்கு அல்ல. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாக்யராஜ் சொன்னார், இன்னும் சில நண்பர்கள் சொன்னார்கள், கூத்தாடி என்று சொன்ன காலம் உண்டு, அதுபோல் கலைஞன் என்பவன் எங்கோ ஒதுக்கப்பட்டு கிடந்தான் என்றெல்லாம் கூறினார்கள். அந்த நிலைமையை மாற்றி கலைஞர்களுக்கு மதிப்பு கொடுத்த பேரறிஞர் அண்ணா அவர்களை நினைத்து பார்த்தால் ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம். ஒரு கலைஞன் உணர்ச்சி வயப்பட்டவனாக இருக்கலாம் நடிக்கும் போது, ஆனால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும், அது உணர்வு பூர்வமாக. உணர்ச்சி என்பது நான் சட்டமன்றத்திலே பதில் கூறிய போது சொன்னேன், உணர்ச்சி என்பது ஒரு ஊசியா கையிலே குத்தினால் அங்கே நமக்கு வழி தெரிய வேண்டும், அது உணர்ச்சி. அது மறந்து போய்விட்டால் அந்த ஊசியா குத்தும் போது அது தெரியாது. ஆனால் மனத்திலே உணர்வு இருக்கிறது, ஊசியா குத்தினால் அங்கே வலிக்கும் என்ற உணர்வு நமக்கு இருந்தால் பிறரை நாம் துன்பப்படுத்த மாட்டோம். அதுபோல் மனிதாகமானம் என்பது உணர்வின் அடிப்படையே வர வேண்டும். உணர்வு இருந்தால்தான் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும், இல்லையானால் உணர்ச்சி மேலோங்கிவிட்டால் நாம் நம்மையே மறந்து விடுவோம். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், சத்துணவு திட்டம் இருபது அம்ச திட்டத்தில் இல்லை,